ஹே கைஸ் நான் உங்கள் அபிஷேக். ஸோ இன்னி நம்ம வீடியோவில் போட்டோட ஏர்டிராப்ஸ் 38 வந்து தான் வந்து பார்க்குறோம். ஸோ கயிறு ஆட் பண்ணி கிடையாது, பக்கத்தில் இருக்கிற போட்டை தான் வந்து பார்க்க வர சொல்லுவோம். இது வந்து ஃப்ளிப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆஃபர் போட்டாங்க ஃப்ளிப்கார்ட். ஸோ அது வந்து வாங்கினது. ஸோ பாக்ஸ் சைடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 500 mAh பேட்டரி அண்ட் IPX5 கான ஸ்பெட் ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பர் சார்ஜுக்கு வந்து ஹெட்ஃபோன் மட்டுமே வந்து 4 hours வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 5 minutes போட்டால் 1 hour வந்து பிளேபேக் டைம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 7 mm டைனாமிக் டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5000 வந்து சேல் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து ஆஃபரில் வாங்கினதுனால வந்து 999 வந்து வாங்கினேன். ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ்ன்றது பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து பிரிக்கிறப்போ போட்டோட சீல் இருக்கான்னு பாருங்கள். சீல் வந்து பிச்சுன்றது இல்லைனா வந்து இல்லைனாலுமே நீங்கள் வந்து அது வந்து ரிட்டர்ன் ஆர்லாம் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து சீல் இருக்கணும் நம்ம. ஸோ நம்ம பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட்ஃபோன் வந்து வந்துட்டு ஸோ பிளாக் கலர் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுது. ஸோ இது இது அப்புறமா பார்க்கலாம். ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இயர் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க நம்மளோட சைஸ் ஏற்ற மாதிரி இது பண்ணுறதுக்கு. அண்டு டைப் சிக்கான கேபிள்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு இது. அண்டு போட்டோட இது வந்து கொடுத்துருங்க. ஸோ அம்மை ஹர்திக் பாண்டியா, ஸ்ரேயஸ், டிசி வந்து தவான், ஆர்சிபி அண்டு கேஎல் வந்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் யார் இருக்கா யாருன்னு தெரில. ஓகே, கயிறாக இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து போட்டோட அம்பாசிடர்னு வந்து சொல்லலாம். அண்டு ஸோ வந்து ப்ரீமியமாக இருந்து இருக்கிறதுனால வந்து இந்தியாவிலேயே வந்து நிறையா சேல் பண்ணுறது வந்து ஐ மீன் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸ் ப்ராண்ட்லேயே வந்து நிறையா வந்து போட் தான் வந்து சேல் பண்ணதான் சொன்னாங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்து போட்டோட ஏர்டாப்ஸ் 381. ஸோ கையில் பிடிக்க வந்து நச்சுன்னுக்குது. ஸோ ஷைனிங்காக வந்துருக்குது பிளாக் கலர். பட் என்ன கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, கொஞ்சம் ஆயிலாக இருந்தாலுமே வந்து கீழே விழுந்துற மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் வாவ், இந்த போட் சிம்பிளுக்கு நான் வந்து அடிமையாக தான் சொல்லுவேன். லைட்டில் வந்துருக்குது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து ரைட் லெஃப்ட்ன்றது இருக்குது. ஸோ கேஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 mAh பேட்டரின்றது கொடுக்குறாங்க. ஸோ பர் சார்ஜுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஹெட்ஃபோன் வந்து பர் யூஸுக்கு வந்து நீங்கள் வந்து 4 hours போடலாம் அப்படின்ற மாதிரி அஷூர் பண்ணுறாங்க. ஸோ இயர்ஃபோன்ஸும் வந்து நல்லா இருக்குது. இதை வந்து காதில் மாற்றுறதுக்கு வந்து இயர்ஃபோன் மாற்றுக்க மாதிரியே தெரியல. ஏன்னா யாரை கேட்டாலுமே வந்து ஹெட்ஃபோன் மாற்றிக்கியா அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். கேஸோட இந்த மொழியில் உங்களுக்கு டைப் சிக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப்ன்றது பார்த்திங்கன்னா நான் வந்து 1 week வந்து யூஸ் பண்ணேன். ஸோ தரமான பேட்டரி தான் வந்து சொல்லணும். நீங்கள் ஒரு நாளைக்கே 2 hours அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 week கிட்டே வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் போடாமல் அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும். ஸோ 1 time சார்ஜ் போட்டால் நீங்கள் வந்து 1 week வரையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு செம்ம வந்து ஒரு ஃபினிஷிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணும்போது தான் தெரியும் இதோட ஃபினிஷிங் வந்து எதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆடியோ குவாலிட்டியோட பொறுத்த வரையும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு வந்து சரியாக பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் என் ஃபோனில் வந்து ஈக்குவலைசரில் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப லவுடாக உங்களுக்கு இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து லவுட்னஸ் வந்து வேணும் அப்படின்னு இது வந்து தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா வந்து பாதி சவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு காது கிழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பவர் வந்துருக்குது. அண்ட் இது கொஞ்சம் ட்ரெபிள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேஸ் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணேன். ஸோ அப்படி பண்ணப்போ உங்களுக்கு வந்து வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஈக்குவலைசரில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிங்கன்னா எந்த ஹெட்ஃபோனாக இருந்தாலுமே சரி உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடும். ஸோ நானும் வந்து அப்படி தான் வந்து பண்ணேன். எனக்கு வந்து பிடிச்சிருச்சு இது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் ஓகேவே இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து செம்மையாக வந்து பிடிச்சிருச்சு தான் சொல்லணும் இது. அண்ட் இது வந்து என்னோடய ஒப்பீனியன். ஸோ சில பேருக்கு வந்து பேஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பேஸ் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமாக வந்து பிடிச்சாலுமே நீங்கள் வந்து ஈக்குவலைசர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எந்த ஹெட்ஃபோனுமே இருந்தாலுமே சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து நானும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இதுதான் போட் ஏர்டாப்ஸ் 382 ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ வேணுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் அப்புறம் அந்த பெல் பட்டன் போட்டு வீட்டில் ஃபேமிலி சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.